Maybach music. Did anybody out there hear me? Hear me? நம்ம இன்றைக்கு பார்க்க போறது ரேடியேட்டருடைய பிரஷர் கெப் இதுடைய வேல்வு சரியாக தொழிற்படுதாங்கிறத பார்க்க போறோம். இப்ப நாம டெஸ்ட் பண்ண போறது ரேடியேட்டருடைய பிரஷர் கெப் தான். இப்ப இந்த ரேடியேட்டர்ல டெஸ்ட் பண்றது என்னண்டா, இதுல உள்ள பிரஷர் வேல்வினுடைய பிரஷரை தான் நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். இப்ப நாம இதை கலட்டி எடுத்துக்குவோம். இப்ப நாம இந்த பிரஷர் கெப்பை எப்படி டெஸ்ட் பண்றேன்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் இந்த பிரஷர் கெப்பை டெஸ்ட் பண்றதுக்குரிய பம்ப். இப்ப நீங்க இதுல பாக்கலாம், இதுல மீட்டர் இருக்குது. இது நீங்க எத்தனை பாருக்கு இதுல பிரஷர் அதாவது பம்ப் பண்றேன்னு சொல்லி தான் இந்த மீட்டர்ல இருக்கும். அடுத்தது நமக்கு தேவையானது இந்த கனெக்டர். இந்த கனெக்டரை எடுத்துதான் நாம இந்த பிரஷர் கெப்பை இதுல பூட்டி எடுக்கணும். இப்ப நாம இந்த பிரஷர் கெப்பை பூட்டி எடுத்துட்டோம். அடுத்து நமக்கு தேவையானது இந்த கெப். இந்த கெப்பை வச்சுதான் இந்த கனெக்டர்ல மேல மாட்டி அந்த பம்மோட கனெக்ட் பண்ண வேண்டும். இப்ப நாம இந்த கெப்பை இந்த கனெக்டரோட கனெக்ட் பண்ணுவோம். இப்ப கனெக்ட் பண்ணியாச்சு. இதை நாம பம்ல இவ்வாறு கூட்ட வேண்டும். நீங்க இந்த பிரஷர் கெப்ல பார்க்கலாம் 1.1 bar போட்டிக்கு. ஆகவே இந்த பிரஷர் கேப் 1.1 bar அடைஞ்ச உடனே இதுல உள்ள பிரஷர் வேல்வு திறந்து சூடான தண்ணியை அதாவது மேலதிகமாக வந்த அந்த ரேடியேட்டர் அப்பர் டேங்குக்கு வந்த அந்த தண்ணீரை ரிசர்வ் டேங்குக்கு அனுப்பும். இப்ப நாம இந்த பம்ப்ல 1.1 bar அழுத்தத்தை கொடுத்தமுண்டா இது என்ன செய்யணும், இதுல இருந்து காற்றை ரிலீஸ் பண்ணணும், அந்த சத்தம் நம்மளுக்கு கேட்கும். அவ்வாறு 1.1 bar நம்ம அடிச்ச உடனே அந்த காற்று அடிச்ச உடனே நம்மளுக்கு அவ்வாறு சத்தம் கேட்காம அதோட கூடுதலான பார் போனிச்சுண்டா அதோட குறைவான பார்லேயே காற்று வெளியாயினிச்சுண்டா இதனுடைய பிரஷர் வேல்வு பழுதடைந்திருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்ப அவ்வாறு பழுதடைந்திருந்துச்சுண்டா அந்த பிரஷர் கெப்பை மாத்தி வேற பிரஷர் கெப் போட வேண்டியிருக்கும். இப்ப நாம இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்ப நாம 1.1 bar காத்த பம்ப் பண்ணுவோம். இப்ப நீங்க பார்க்கலாம் 1.1 bar காத்து போன உடனே காத்து ரிலீஸ் ஆகிற மாதிரி அந்த பிரஷர் கெப்ல இருந்து காத்து ரிலீஸ் ஆகிற சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். ஆகவே இது 1.1 bar அடைஞ்ச உடனே காத்து ரிலீஸ் பண்றதால இந்த பிரஷர் கெப் சரியா வேலை செய்யுது. ஆகவே நாம இந்த பிரஷர் கெப்பை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை.